வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ டிபில் ஐசியை உபயோகப்படுத்தி ஆன் டிலே ஆஃப் டிலே எப்படி நாம் அசம்பிள் பண்ணலாம் அந்த சர்க்கியூட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படி பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஆன் டிலே டைமர் யூஸிங் டிபில் ஃபை ஐசின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வோல்ட் எப்படி அளக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த ட்வெல் ஃபைஸுடைய ட்ரிகருக்கு எவ்வளோ வோல்ட் வரும் தென் மூணாவது பின் அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வரும் அப்படிங்கிறது அதில் இருக்கும் அதன்படி நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் வரும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் நார்மல் லோடு பட் இந்த ரெட் கலர் பல்பை எரிய வைக்கிறோம் ரெண்டு செகண்ட் மட்டும் ஓகே அவ்வளோதான் மணி ரிட்டன் டு ஒரிஜினல் பொஷனுக்கு வந்துடும் ரெண்டு செகண்ட் மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஆன் டிலே டைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஓரியண்டட் பவர் சப்ளைஸ் எல்லாமே ஒரு சார்ஜிங் சர்க்கியூட் வாஷிங் மிஷின் ஏர் கண்டிஷன் ரெப்ஜிரேஷன் ஸ்டெப்ளைசர் எல்லாத்துலேயுமே பவர் ஆன் பண்ண உடனேயே அவுட்புட் வராமல் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் டிலே ஆகிய அவுட்புட் வரும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் அவுட்புட் வரும் இல்லையா ஓல்டேஜஸ் ஆர் கரண்ட் அதை கொஞ்சம் கொஞ்சம் சேச்சுரேட்டட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சர்க்கியூட் உதவும் அதுக்காக ஒரு ட்ரிகரிங் சர்க்கியூட்டு தான் இந்த சர்க்கியூட் ட்ரிபிள் ஃபை ஐசி யூஸ் பண்ணியிருக்கு மறுபடியும் சொல்கிறோம் ரெண்டு செகண்ட் ஒரு லோடை ஆன் பண்ணணும் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் படி ரிட்டர்ன் டு ஒரிஜினல் போர்ஷன் வந்துடும் ஓகே இப்போது இது பிக்சட் டைம் இல்லையா பட் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் டைம் அதிகமாக வேணும் எவ்வளோ டைம் வேணுங்கிறது லோடை பொறுத்தது அதற்காக இப்போ நான் பார்த்துருக்கிறது வேரியபிள் டைமர் நாம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்குது மறுபடி ஒன் செகண்ட் ரெண்டு செகண்ட் ஒர்க் பண்ணதான்னு பார்க்கலாம் ரெண்டு செகண்ட் வந்துடும் இந்த கண்ட்ரோல் இருக்குது இந்த கண்ட்ரோலில் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ மறுபடியும் ட்ரிகர் பண்ணுறேன் இப்போ எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செகண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் செகண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன் இந்த கண்டலை அதிகப்படுத்துகிறேன் இப்போது பண்ணுறேன் இப்போது லோடு ஒர்க் பண்ணதும் மறுபடி ரிட்டர்ன் பேக் டு நார்மல் ஒரு டைமிங் முதலோடு அதிகமாக இருக்கும் மறுபடி ஒன் செகண்ட் இந்த கண்டலை கொஞ்சம் ரைஸ் பண்ணுறேன் இப்போது ட்ரிகர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் முதல்ல இருந்தோடு கொஞ்சம் டைமிங் ரெண்டு செகண்ட் அதிகமாக வந்துடும் ஓகேவா அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி செகண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் இதை கூட்டிக்கிட்டே போக முடியும் அப்போ நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து டைமிங்கை கூட்டிக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கியூட் கண்டிப்பாக தேவை இப்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டு செகண்ட் நாலு செகண்ட் ஆறு செகண்ட் எட்டு செகண்ட் இந்த மாதிரி டைமிங் இன்டர்வலில் ரைஸ் பண்ணி அப் டு என்ன பண்ணலாம் லாங் டூரேஷன் டைமர் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பிக்சட் டைமரோட இந்த மாதிரி ஒரு டைமர் இருந்தால் நமக்கு நம்ம ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சரி இப்போ எப்போ பாசிபிள் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் உங்களுக்கு இருக்கணும் இந்த சர்க்கியூட் டயக்ராம் இருந்துச்சுன்னா நீங்களும் அசம்பிள் பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நபரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது நிறைய வீடியோஸ் பாருங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வர முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சேனல் பற்றிய ஒரு ஷேர் பண்ணணும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சரி அது பாலிடெக்னிக் என்ஜினியரிங் ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நீங்கள் இதை இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் அதனால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை நல்ல ஒரு பவர்ஃபுல் மீடியாவாக எலக்ட்ரானிக்ஸில் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு தெல்ல தெளிவாக ஒரு எலக்ட்ரானிக் தொழில்நுட்ப பயிற்சியை நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூட ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ஏற்கனவே சொன்னது தான் இப்போ ஒரு லாங் டியூரேஷன் டைமர் வச்சுருக்கேன் இப்போது ஒர்க் பண்ணோம் இது டைமிங் செகண்ட்ஸ் என்ன பண்ணலாம் இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் இந்த கண்ட்ரோலை குறைக்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும் லோவிலேருந்து ஹை வரைக்கும் டைமிங்கை கூட்ட முடியும் குறைக்க முடியும் ஓகேவா சரி இப்போது ஒரு ஸ்கிமேட்டிக் டைக்ராம் பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியும் இப்போ பாருங்கள் இது லாஸ்ட் கிளாஸில் நாம் நடத்த ஒரு சப்ஜெக்ட் ஆன் டிலே டைமர் ஒரு ஒரு கேட்ஜெட் அதை ஒரு ரெண்டு செகண்ட் நாலு செகண்ட் டிலேவாக ஆன் பண்ண வைக்கணும்னா இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இதில் ஒரு ரிலே ட்ரைவர் ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கு ஃபைவ் ஐசி யூஸ் பண்ணியிருக்கு ஒரு கெப்பாசிட்டர் ஒரு ரெசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் டைமிங் கெப்பாசிட்டர் டைமிங் ரெஜிஸ்டர் இந்த வேல்யூவை கூட்டி குறைச்சி நம்ம என்ன பண்ண முடியும் ஆன் டிலே டைமர் சர்க்கியூட்டை ஒர்க் பண்ண வைக்கலான்னு சொல்லியிருக்கோம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு இந்த சார்ஜிங் ட்ரிக்கரிங் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ வோல்ட் வரும் அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் வோல்ட் அளந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்க்காதவங்க இந்த வீடியோ அவசியம் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இதில் இதுதான் சர்க்கியூட் வேரியபிள் டைமர் வேரியபிள் டைமர் இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள் இதில் ஹண்ட்ரட் கே இருக்கு இல்லையா வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஹண்ட்ரட் எம்எப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு கெப்பாசிட்டர் இருக்குது இந்த கெப்பாசிட்டியுடைய மதிப்பை ஹண்ட்ரட் எம்எப்டிலிருந்து தௌசண்ட் எம்எப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட் வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் ரெசிஸ்டர் ஹண்ட்ரட் கேக்கு பதிலாக ஒன் மெக் அப்டூ ரெசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம் இது ஃபீச்சரெலாம் தேவைப்படும் இந்த டைமர் சர்க்கியூட் ஓகே இங்கே ட்யூபிள்ஃபில் ஐசி அதனுடைய கான்ஃபிகரேஷன் வேறு இதனுடைய கான்ஃபிகரேஷன் வேறு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஏழு இந்த ரெண்டும் ஒன்று பண்ணி தென் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இந்த கனெக்ஷனில் கொடுத்துருக்கு இந்த டைமிங் ரெசிஸ்டர் அந்த டைமிங் கெப்பாசிட்டர் நடுவில் பட் இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டில் ரெண்டு ஆறு இந்த ரெண்டு பெண்ணுலேயும் கொடுத்துருக்கோம் ஓகேவா வோல்ட் அளக்கும்போது பாருங்க பாருங்கள் நீங்களும் அளந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சார்ஜ் ஏறிடும் சப்பள ஓட்டில் ஒன் பை தேட் வந்தோன்னே டக்குன்னு ட்ரிகர் ஆகும் அதான் உண்மை நான் டூ பாயிண்ட் எயிட் ரூன்னு சொல்லியிருக்கேன் புரியறதுக்காக வேண்டி ஓகே இதே அதே மாதிரி தான் இந்த பட்டன் இருக்குது இந்த புஷ் பட்டனை ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் புஷ் பண்ணோன்னே என்ன உங்களுக்கு அந்த டைமிங் வந்து ரெண்டு செகண்ட் நாலு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இந்த சர்க்கியூட்லேயே இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வேரியபிளையும் இந்த கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணால் போது வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் இதில் ஒரு பாசிட்டிவ் வோல்ட் வந்தோன்னா இந்த ட்ரான்சிஸ்டர் என்ன ஆகிரும் உங்களுக்கு ஆன் ஸ்டேஜுக்கு போகும் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும் பேஸிக் வோல்ட் வந்தோன்னே இது ஆன் ஆயிரும் இது ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த ரிலே ட்ரைவர் சர்க்கியூட் வேலை செய்யும் இந்த டிரைவர் வேலை செய்யுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டையோடு இது ரிலே காயில் உங்களுக்கு ரிலே காயில் ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸு ஒரு காயில் வந்து மைனஸ் இதுதான் உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் சுட்சு இந்த சேஞ்ச் ஓவர் சுட்சு எப்படி ஒர்க் பண்ணது அப்படின்னு கேட்டால் இதில் இப்போ இருக்கிற காண்டாக்ட் படி இந்த லோடு ஒர்க் பண்ணும் அதாவது இது ஃபேஸ் நியூட்ரல் டூ தேர்ட்டி ஓல்ட் இதில் இப்போது ஆன் ஆகும்போது ஆஃப் ஆகும்போது இந்த மாதிரி பொசிஷனுக்கு இது மாறிடும் இந்த பொசிஷனில் இந்த பல்பும் இந்த கான்டாக்ட் ஆகும்போது இந்த பல்பும் என்ன வரும் எரியும் நான் ஒரு வித்தியாசத்துக்காக லோடுக்காக கொடுத்துருக்கேன் சிங்கிள் லோடு கூட கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் இன்னும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு லோடு கொடுத்துருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் உங்களுக்கு செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது டிவி ட்ரைனிங் இருக்குது எல்சிடி எல்இடி இருக்குது யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இருக்குது பைப் ஆயிண்ட் அண்ட் ஹோம்தியேட்டர் அசம்பிளிங் இருக்குது ஆல் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது ஆல் எஸ்எம்பிஎஸ் இருக்குது எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சுய தொழிலை கற்று வச்சுக்குங்க வருங்காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலை எடுத்துக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த கோர்ஸை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணும் ஆண் பண்ணி இருபாலரும் பயிற்சி பெறலாம் நீங்கள் இருந்த இடத்துலையே தொழில் பண்ண முடியும் இருந்த இடத்துலையே ஒரு தொழில் பயிற்சியை பெற முடியும் மேற்கொண்டு விவரங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ